அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. இஸ்லாம் விதியாக்கிய தூய்மை. உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் கொண்டு வரச் சொல்லி தம் இரு முன்கைகளில் மூன்று முறை ஊற்றி கழுவினார்கள். பின்னர் தம் வலக்கரத்தால் பாத்திரத்தில் செலுத்தி வாய்க்குப்பளித்து மூக்கிற்கு தண்ணீர் செலுத்தி சிந்தினார்கள். பின்னர் தமது முகத்தை மூன்று முறை கழுவினார்கள். தமது இரு கையையும் மூட்டு வரை மூன்று முறை கழுவினார்கள். பின்பு தலையை ஈரக்கையால் தடவினார்கள். பின்னர் தமது இரு கால்களையும் கரண்டை வரை மூன்று முறை கழுவினார்கள். பிறகு நான் அங்க தூய்மை செய்வதை போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்க தூய்மை செய்வதை நான் பார்த்திருக்கின்றேன் என்று கூறினார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 164 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அங்க தூய்மை என்பது இஸ்லாத்தின் பல கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தேவைப்படுகின்ற ஒரு முக்கியமான ஒன்று. இந்த அங்க தூய்மையிலே பரிசுத்தம் குறித்த விழிப்புணர்வை இது சமுதாயத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நாம் ஆராய தலைப்படுகின்ற போது நன்கு நமக்கு விளங்குகின்றது. இன்றைக்கு பெரும்பாலான பெண் குழந்தைகள் படிப்பை நிறுத்த போதிய கழிப்பறை வசதி இல்லாததே காரணம் என்பதாக ஒரு ஆய்வுக் கட்டுரை தெளிவுபடுத்துகின்றது. ஒரு மாநிலத்தில் மாத்திரம் 1500 மேற்பட்ட பள்ளிகள் கழிப்பறையின்றி இயங்கி வருகின்றன. திறந்த வெளியில் பயன்படுத்தும் கழிப்பறை, இதன் மூலமாக 10 லட்சம் பாக்டீரியாக்களும் 1 கோடி வைரஸ்களும் உற்பத்தியாகக்கூடிய அபாயம் இருப்பதாக ஒரு சுகாதார ஆய்வறிக்கை தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. அது மட்டுமின்றி 50 கொடிய நோய்களுக்கான வாய்ப்பும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல் நிலவுவதாக அந்த ஆய்வுகள் தெளிவுபடுத்தி காட்டுகின்றன. உலகத்திலே நதிகள் பரிசுத்தத்திற்கு பெயர் பெற்றவை, ஆனால் இன்றைக்கு நதிகள் மாசுபட்டு அந்த நதியை சுத்தம் செய்வதற்காக வேண்டி 11,000 கோடியை ஒரு அரசு நிர்ணயித்து சுத்தம் செய்வதற்கு உத்தரவிட்டிருப்பதை இன்றைக்கு செய்திகள் வாயிலாக நாம் ஆராய தலைப்படுகின்ற போது உலகத்திலே பரிசுத்தத்தை முக்கியமாக கொண்ட நதிகள், அது நீரை இழுத்து செல்கின்றது. அந்த நீர் மாசுபட்டிருப்பதாக ஒரு மிகப்பெரிய ஒரு தகவலை தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றார்கள். தூய்மைப்படுத்துகின்ற தண்ணீரே மாசுபட்டிருந்தால் உலகத்திலே எதை வைத்து நாம் நம்மை தூய்மைப்படுத்திக் கொள்ள முடியும்? இந்த உலகம் தூய்மையான உலகமாக ஆவதற்கு வேறு என்ன வழிமுறைகளை கையாள முடியும் என்று நாம் எல்லாம் ஆச்சரியப்படுகின்ற வகையிலே நதிகள் இன்றைக்கு தூய்மைக்கேடான நிலையிலே இருப்பதை நாம் காண முடிகின்றது. இப்படி நதிகள் மாசுபட்டு பல்வேறு விதமான நோய் கிருமிகள் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு டெங்கு காய்ச்சலால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கையை ஆய்வு செய்கின்ற போது பல மாநிலங்கள் அதில் முன்னிலை வகிப்பதாக ஒரு தகவல் தெளிவுபடுத்தி காட்டுகின்றது. உலகத்திலே தூய்மையான முறையிலே வாழ்க்கை வாழ்வதற்கு இஸ்லாமிய மார்க்கம் எண்ணற்ற விதிமுறைகளை கடமைகளை ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது. அந்த கடமைகளில் ஒவ்வொன்றையும் நாம் ஆராய தலைப்பட்டு அந்த கடமைகளை நாம் எடுத்து நடக்க முற்படுகின்ற போது நோயற்ற வாழ்க்கையை இந்த உலகத்திலே ஒருவர் வாழ முடியும், பரிசுத்தமான காற்றை சுவாசிக்க முடியும் என்பதை புரிந்து கொள்ள முடிகின்றது. எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா தூய்மையான சமூகத்தை, சமுதாயத்தை, நாட்டை நமக்கு தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.